இரண்டு வாரங்களுக்கு முன்னதாக ரோஹிஞ்சா தீவிரவாதிகள் தாக்கியதை அடுத்து தூண்டப்பட்ட இராணுவம் மற்றும் உள்ளூர் பௌத்தர்கள் கோபத்துடன் பதிலடி தந்த வடக்கு ரக்கைன் மாநிலம் இது. முஸ்லிம் கிராமங்கள் தரைமட்டமாக்கப்பட்டிருக்கின்றன. அவர்கள் பெருமளவில் வங்கதேசத்துக்கு தப்பி ஓடிவிட்டார்கள். நாம் பார்க்க விரும்பாத காட்சிகள் இவை. பிரச்சனைக்குரிய இடங்களுக்கு அரசாங்கம் செய்தியாளர்களை அழைத்துச் சென்ற பயணத்தில் நாங்கள் இணைந்தோம். அரசாங்கம் அங்கீகரித்த இடங்களை மாத்திரமே நாங்கள் பார்க்க முடிந்தது. அப்படி இருந்த போதிலும் இங்கு நாம் பார்த்த அழிவுகள் ஏராளம். ஒவ்வொரு கிராமமும் அழிக்கப்பட்டிருக்கின்றன அல்லது வெறிச்சோடி கிடந்தன. எங்கும் ஒரே சாம்பல் மாத்திரம்தான் எஞ்சி இருந்தது. முஸ்லிம் தீவிரவாதிகள் தான் இதற்கு காரணம் என்று எல்லை காவலுக்கு பொறுப்பான இராணுவ அதிகாரி எங்களிடம் கூறினார். பாதுகாப்பு படைகளை முடக்கிவிட்டு மக்களை அங்கிருந்து விரட்டுவதற்காக ரோஹிஞ்சா தீவிரவாதிகளே இதனை செய்ததாக அவர் கூறுகின்றார். அனைத்து கிராமங்களும் எரிக்கப்பட்டிருக்கின்றன. அவை அனைத்தும் முஸ்லிம் தீவிரவாதிகளால் தான் எரிக்கப்பட்டனவா? 100% அவர்கள் தான் எரித்தார்களா? அப்படியானால் இந்த கிராமம் ஏன் இன்னும் எரிகின்றது? முதலில் தாக்கப்பட்டு 2 வாரங்களின் பின்னர் முஸ்லிம்கள் எல்லாம் இங்கிருந்து ஓடி பல நாட்களுக்கு பின்னர் இன்னமும் ஏன் அது எரிகின்றது? தூரத்தில் இருந்து பார்த்தால் பல இடங்களில் இப்படி எரிவது ஏன்? ரக்கைன் பௌத்த கிராமம் ஒன்றுக்கு நாம் கொண்டு செல்லப்பட்டோம். வெறுப்பும் முஸ்லிம்கள் குறித்த பயமும் இங்கு அதிகம். சிலர் இன்னமும் ஆயுதங்களுடன் தெரிகின்றார்கள். அரசாங்கத்தைப் போல ரோஹிஞ்சாக்கள் என்று அவர்கள் கூறவில்லை. மியான்மரில் இருந்த வங்கதேசத்தவர்கள் என்கின்றார்கள் அவர்கள். பெங்குலி பீப்பிள், எங்களுக்கு அவர்களை பிடிக்காது. வங்காளிகளை எமக்கு பிடிக்கவே பிடிக்காது. தம்மை அவர்கள் ரோஹிஞ்சாக்கள் என்று கூறுகிறார்கள். அது ரோஹிஞ்சாக்கள் அல்ல, அவர்கள் பொய் சொல்கிறார்கள். வங்கதேசத்தவர்கள் பொய் சொல்கிறார்கள். இது எங்கள் தாய்மண், எங்கள் தந்தை நாடு, வங்காளிகளின் நாடல்ல. வெறுப்பின் விளைவு இது. தெருவுக்கருகாக இப்பொழுதுதான் பட்டியலியல் தீயை நாங்கள் பார்த்தோம். கவுட் தயா என்ற முஸ்லிம் கிராமம் இது. மத்ரசாவின் கூரைக்கு இப்பொழுதுதான் தீ வைக்கப்பட்டிருக்கின்றது. வழியில் இஸ்லாமிய பாடப்புத்தகங்கள் கிழிக்கப்பட்டு கிடந்தன. போலீஸ் குடியிருப்பில் இருந்து நடை தூரத்தில் தான் இது இருக்கின்றது. இந்த கிராமத்துக்கு இப்பொழுதுதான் நாங்கள் வந்தோம். இந்த தீயும் இப்பொழுதுதான் எரிய தொடங்கி இருக்கின்றது. தீ வைத்திருக்கக்கூடியவர்களை நாங்கள் சந்தித்தோம். வெட்டு கைத்திகளை வைத்திருந்தார்கள். அவர்கள் பேச விரும்பவில்லை. போலீசின் உதவியுடன் தாம் தான் இங்கு தீ வைத்ததாக ஒருவர் ஒப்புக்கொண்டார். அவர் ரக்கைன்காரர். இது ஒரு முஸ்லீம் கிராமம். அனைத்து கிராமங்களும் முஸ்லீம் தீவிரவாதிகளாலும் ரோஹிஞ்சாக்களாலும் தீ வைக்கப்பட்டதாக அரசாங்கம் கூறுகின்றது. ஆனால் நாங்கள் இங்கு பார்த்தது முற்றிலும் வித்தியாசமான கதை, ஒரு இன சுத்திகரிப்பு கதை. மியான்மரில் இந்த பகுதியிலிருந்து முஸ்லீம்களை விரட்டி அடிக்கும் கதை இது. இங்கு வாழ்ந்து தமது உடைமைகள் பலவற்றை விட்டுவிட்டு ஓடியவர்களின் முகங்களை எங்களுக்கு தெரியாது. அவர்கள் வங்கதேசத்துக்கு ஓடியிருக்கலாம், அல்லது அவர்களை விரும்பாத இந்த நாட்டில் எங்காவது அகப்பட்டிருக்கலாம். இருந்தாலும் அவர்கள் திரும்ப இங்கு வருவதற்கான வாய்ப்பு கிடையாது போலத்தான் தெரிகின்றது.